ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, மூன்று முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா பிரசாந்த் லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டர்களை ஒரு மிகப்பெரிய அளவுல வாங்கி படையில் இணைக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. எதற்காக பிரசாந்த் லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டர்களை அதிக எண்ணிக்கையில வாங்கி படையில் இணைக்கிறாங்க, இந்த ஹெலிகாப்டரோட சிறப்பு அம்சங்கள் மற்றும் செயல்திறன் என்ன, இந்த ஹெலிகாப்டர்களை இந்தியாவின் எந்த இடத்துல பயன்படுத்த போறாங்க, பிரசாந்த் லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி என்ன மாதிரியான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட், பிரான்ஸ் மற்றும் இந்தியாவுக்கு இடையே இந்தியா தயாரிக்க உள்ள நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன்களுக்கு தேவையான சில முக்கியமான சப்சிஸ்டங்களை சப்ளை செய்வதற்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. பிரான்ஸ் இந்தியா உருவாக்கும் நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன்கள்ல என்ன மாதிரியான சிஸ்டங்களை சப்ளை செய்ய போறாங்க, எதற்காக இந்தியா நியூக்ளியர் இதற்கு அவர் சொல்லக்கூடிய காரணம், இந்தியாவிடம் P-8I போசைடன் மேரிடைம் சர்வேலன்ஸ் விமானங்கள் இருப்பது அப்படின்னு சொல்றாரு. இந்த P-8I போசைடன் விமானம் இந்திய பெருங்கடல் பகுதியை பாதுகாக்குது. இந்த விமானத்தை சமீபத்துல செய்யப்பட்டிருக்க அப்கிரேடுகள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிடிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்தியா கிட்டத்தட்ட 156 பிரசாந்த் லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டர்களை வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அதாவது இந்த 156 பிரசாந்த் லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டர்களை மட்டும் இந்தியா வாங்கினாங்கன்னா, மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் உருவாக்கப்படும் ஒரு ஆயுதத்தை இவ்வளவு அதிக எண்ணிக்கையில வாங்கி இருப்பது இதுவே முதல் முறையா இருக்கும். புதிதாக இந்தியா வாங்க உள்ள இந்த பிரசாந்த் லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டர்கள் சீன மற்றும் பாகிஸ்தான் எல்லையில நிலைநிறுத்தப்பட உள்ளது. இந்த ஹெலிகாப்டர்களை இந்திய விமானப்படை மற்றும் தரைப்படை இணைந்து பயன்படுத்த போறாங்க. தற்போதைய நிலையில கடந்த 15 மாதங்கள்ல 15 பிரசாந்த் லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டர்கள் இந்திய படையில் இணைக்கப்பட்டிருக்கு. 156 பிரசாந்த் லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டர்களை வாங்குவதற்கான ப்ரொபோசல இந்திய விமானப்படை தான் அரசாங்கத்திடம் கொடுத்திருக்காங்க. இந்த 156 பிரசாந்த் லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டர்கள் கிட்டத்தட்ட 150,000 கோடி ரூபாய் செலவுல வாங்கப்பட உள்ளது. இந்த 156 ஹெலிகாப்டர்கள்ல 66 ஹெலிகாப்டர்களை இந்திய விமானப்படை பயன்படுத்த போறாங்க. மீதமுள்ள 90 ஹெலிகாப்டர்களை இந்திய தரைப்படை பயன்படுத்த போறாங்க. இந்த ஹெலிகாப்டர்கள் முழுக்க முழுக்க இந்தியாவில் டிசைன் மற்றும் டெவலப் செய்யப்பட்டு தற்போது பெரிய அளவில் தயாரிக்கப்பட உள்ளது. கார்கில் யுத்தத்தின் முடிவில் இந்தியாவின் முப்படைகள் பாலைவனம் மற்றும் ஹை ஆல்டிடியூட் பகுதியில் பயன்படுத்துவதற்கு ஒரு அட்டாக் ஹெலிகாப்டர் தங்களுக்கு தேவை அப்படின்னு ஒரு ப்ரொபோசல முன்வச்சாங்க. அதாவது கார்கில் யுத்தத்தின் போது பாகிஸ்தான் தீவிரவாதிகள் உயரமான மலைப்பாங்கான பகுதிகளில் பதுங்கிக்கிட்டாங்க. அவர்களை தாக்குவதற்கு அப்பொழுது இந்தியாவிடம் இருந்த அட்டாக் ஹெலிகாப்டர்களை பயன்படுத்த முடியாது. ஏன்னா அந்த ஹெலிகாப்டர்னால மிக அதிக உயரம் கொண்ட மலைகள் மீது பறக்க முடியாது. இதன் காரணமா தான் இந்தியா இந்த பிரசாந்த் லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டரை டெவலப் செஞ்சிருக்காங்க. தற்போது உலகத்துல உள்ள அட்டாக் ஹெலிகாப்டர்ல பிரசாந்த் லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டர் மட்டுமே 6,500 மீட்டர் உயரத்துல பறக்கக்கூடியது. இந்த அட்வான்டேஜ் காரணமா இந்தியா இந்த ஹெலிகாப்டரை உலகின் ஹையஸ்ட் பேட்டில் பீல்ட் அப்படின்னு அழைக்கக்கூடிய சியாச்சின் கிளேசியர் பகுதியில கூட இயக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஈஸ்டர்ன் லடாக் போன்ற ஹை ஆல்டிடியூட் பகுதியிலையும் தற்போது இந்த ஹெலிகாப்டர்கள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. இந்த ஹெலிகாப்டர்ல அதிக தூர தாக்குதல் வரம்பு கொண்ட ஏர் டு கிரவுண்ட் மிசைல்ஸ் மற்றும் ஏர் டு ஏர் மிசைல்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த மிசைல்களை பயன்படுத்தி எதிரிகளுடைய டேங்க்ஸ் மற்றும் பதுங்கு குழிகள் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்த முடியும். இந்த ஹெலிகாப்டர்ல துருவாஸ்திரா ஏர் டு கிரவுண்ட் மிசைல் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த மிசைல் பிரத்யேகமா எதிரிகளுடைய ஹார்டன் ஷெல்டர்ஸ் மற்றும் ஹை ஆல்டிடியூட் பகுதிகளில் இருக்கக்கூடிய பதுங்கு குழிகளை தாக்கி அழிக்க முடியும். இந்த 156 பிரசாந்த் லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டர்களை இந்திய படையில் இணைப்பது இது முதல் கட்டம்தான். இன்னும் கூடுதலா வரும் காலத்துல இந்திய படையில் இந்த ஹெலிகாப்டர்கள் இணைக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட ஹெலிகாப்டர்களை இணைக்க இந்தியா திட்டமிட்டு இருக்காங்க. இந்த ஹெலிகாப்டர்னால 5,800 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். பிரசாந்த் லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டர்னால அதிகபட்சமா 330 கிலோமீட்டர்
கிலோமீட்டர்ஸ் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும். இந்த ஹெலிகாப்டர்னால 6500 மீட்டர் உயரத்துல பறக்க முடியும். பிரசாந்த் லைட் காம்பாக் ஹெலிகாப்டர்களை தொடர்ந்து 3 மணி நேரம் 10 நிமிடங்கள் வரைக்கும் இயக்க முடியும். இந்த ஹெலிகாப்டர்ல மிசைல்ஸ் மற்றும் ஆயுதங்களை எடுத்து செல்வதற்கு 4 ஹாட் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம M621 அப்படிங்கிற 1x20mm கேனனும் இந்த ஹெலிகாப்டர்ல பொருத்தப்பட்டிருக்கு. இந்த ஹெலிகாப்டர்ல ஏர் டு ஏர் மிசைல், ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்ஸ், பிரிசிஷன் கைடட் மியூனிட்ஸ், கிளஸ்டர் மியூனிட்ஸ், அன்கைடட் பாம்ஸ் போன்ற பல விதமான ஆயுதங்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இதன் காரணமாக தான் இந்த ஹெலிகாப்டர்களை அதிக எண்ணிக்கையில இந்திய படையில் இணைப்பதற்கு இந்தியா திட்டமிட்டு இருக்காங்க. வரும் காலத்துல சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லையில இந்த ஹெலிகாப்டர்கள் பெருமளவுல பயன்படுத்தப்படும். அடுத்த அப்டேட், இந்தியா தன்னுடைய நியூக்ளியர் அட்டாக் சப்மரீன் ப்ராஜெக்ட தற்போது வேகப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்த ப்ராஜெக்டோட ஒரு க்ரூஷியல் பார்ட்னரா பிரான்ஸ் நாட்டின் நேவல் குரூப் நிறுவனம் எமர்ஜாய் வந்துகிட்டு இருக்காங்க. சமீப காலமா பிரான்ஸ் மற்றும் இந்தியாவுக்கு இடையே ராணுவ ரீதியிலான உறவுல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா போர் விமானங்கள், போர்க்கப்பல்கள் மற்றும் சப்மரீன்களை தயாரிப்பதுல இரு நாடுகளும் இணைந்து செயல்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. பிரான்ஸ் இந்தியாவுடைய நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன் ப்ராஜெக்ட்ல நான் நியூக்ளியர் சப்சிஸ்டங்களை சப்ளை செய்ய போறாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பிரான்ஸ் நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன்களுக்கு தேவையான பம்ப் ஜெட் ப்ரொபல்ஷன் சிஸ்டத்தை சப்ளை செய்ய போறாங்க. நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன்ல இந்த பம்ப் ஜெட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் மிகவும் ஒரு க்ரூஷியலான சப்சிஸ்டம். இந்த சப்சிஸ்டத்தை இந்தியா தற்போதுதான் டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அதை டெவலப் செய்து முடிக்கணும்னா பல வருடங்களாகலாம். ஆனா தற்போது பிரான்ஸ் இந்தியாவுக்கு தன்னுடைய மோஸ்ட் அட்வான்ஸ் பம்ப் ஜெட் ப்ரொபல்ஷன் சிஸ்டத்தை ஆஃபர் செஞ்சிருக்காங்க. உலகத்துல சப்மரீன் டெக்னாலஜியில மிகவும் சிறந்த நாடு அப்படின்னா அது பிரான்ஸ் தான். அப்படி இருக்கும் பொழுது இந்தியா ஒரு நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன் தயாரிக்கும் பொழுது இந்தியாவின் மிக நெருங்கிய நட்பு நாடு அப்படிங்கிற வகையில பிரான்ஸ் இந்தியாவுடன் இணைந்து செயல்படுவதற்கு முன்வந்திருக்காங்க. பிரான்ஸ் இந்தியாவுக்கு கொடுக்க உள்ள பம்ப் ஜெட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் மூலமா சப்மரீனோட ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி மிகப்பெரிய அளவுல இன்க்ரீஸ் ஆகும். சப்மரீனோட ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி அதிகரிச்சதுனா இந்தியாவின் நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன்களை எதிரிகளின் ரடார் மற்றும் சோனார் சிஸ்டங்கள்னால கண்டுபிடிக்கவே முடியாது. இது இந்தியன் நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீனுக்கு ஒரு யுத்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் கொடுக்கும். இந்திய அரசாங்கம் முதற்கட்டமா 3 நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன்களை தயாரிப்பதற்கான ஃபண்ட அலோகேட் செஞ்சிருக்காங்க. இந்தியா 5,000 to 6,000 tons எடை கொண்ட நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீனை முதல் ஃபேஸ்ல உருவாக்க போறாங்க. நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன்கள் தான் ஒரு நாட்டோட நேவல் டிஃபென்ஸோட மிகவும் ஒரு முக்கியமான ஆசெட்டா கருதப்படுது. இதற்கு காரணம் நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன் ஏர்கிராப்ட் கேரியரோட பேட்டில் குரூப்போடு இணைந்து செயல்பட முடியும். அது மட்டும் இல்லாம இதோட ஸ்டெல் திறன் காரணமா எதிரிகளின் எல்லைக்குள் ரகசியமா நுழைந்து கடல் மற்றும் தரையில் இருக்கக்கூடிய டார்கெட்டுகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன்ல லாங் ரேஞ்ச் சூப்பர்சானிக் மற்றும் சப்சானிக் க்ரூஸ் மிசைல்களை இணைக்க முடியும். இந்த மிசைல்களை பயன்படுத்தி தரை மற்றும் கடல்ல இருக்கக்கூடிய டார்கெட்டுகளை மிக துல்லியமா தாக்கி அழிக்க முடியும். இந்தியாவுடைய நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன் ப்ராஜெக்ட்ல பிரான்ஸோட தொழில்நுட்பங்கள் மிகப்பெரிய அளவுல இந்தியாவுக்கு கை கொடுக்க போகுது. இந்தியா நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன்களை ப்ராஜெக்ட் 75 Alpha அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் உருவாக்க போறாங்க. கிட்டத்தட்ட 1.2 லட்சம் கோடி ரூபாய் செலவுல 6 நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன்களை கட்டுவதற்கு இந்தியா திட்டமிட்டு இருக்காங்க. இந்த சப்மரீன்ல பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டரால் உருவாக்கப்பட்ட ஒரு காம்பாக்ட் லைட் வாட்டர் ரியாக்டர் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த ரியாக்டர்னால 190 MW திறனை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்தியா உருவாக்க உள்ள நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன்ல போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அழிப்பதற்கு வருணாஸ்திரா ஹெவி வெயிட் டார்பிடோ பயன்படுத்தப்பட உள்ளது. அது மட்டும் இல்லாம நிர்பை, பிரம்மோஸ், பிரம்மோஸ் 2 போன்ற சூப்பர்சானிக், சப்சானிக் மற்றும் ஹைப்பர்சானிக் மிசைல்கள் இந்த நீர்மூழ்கி கப்பல்ல பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த நீர்மூழ்கி கப்பல் மட்டும் வெற்றிகரமா உருவாக்கப்பட்டால் இந்திய கடற்படையோட தாக்கும் திறன்ல ஒரு மிகப்பெரிய அளவுல முன்னேற்றம் ஏற்படும். சமீபத்துல இந்திய கடற்படையின் ஒரு முக்கியமான அதிகாரியான அஜேந்தர் காந்த் சிங் அப்படிங்கிறவர் சென்னைக்கு அருகில் உள்ள INS ராஜாளி கடற்படை தளத்தை பார்வையிட்டாரு. அதற்கு பிறகு செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில இந்திய கடற்படையை மீறி எந்த ஒரு போர்க்கப்பலோ நீர்மூழ்கி கப்பலோ இந்திய பெருங்கடல் பகுதியில பயணிக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதற்கு காரணமா அவர் சொல்றது இந்திய கடற்படையில P8I Poseidon அப்படிங்கிற ஒரு மேரிடைம் பெட்ரோல் மற்றும் சர்வேலன்ஸ்
ஏர்கிராப்ட் இருக்கு. இந்த ஏர்கிராப்ட இந்தியா முதல் முதல்ல 2013 அமெரிக்காவிடம் இருந்து வாங்கினாங்க. தற்போதைய நிலையில இந்திய கடற்படையில 12 மேற்பட்ட P8I போசைடன் மேரிடைம் பெட்ரோல் ஏர்கிராப்ட் பயன்படுத்தப்பட்டு வருது. அதுல குறிப்பா INS ராஜாளி கடற்படை தளத்துல மட்டும் 8 விமானங்கள் பயன்பாட்டில் இருக்கு. இந்த INS ராஜாளி கடற்படை தளம் ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு. இந்த கடற்படை தளத்துல இருந்து இந்திய பெருங்கடல் பகுதி, பே ஆஃப் பெங்கால் மற்றும் அரேபியன் சி பகுதிய ஒரே நேரத்துல கண்காணிக்க முடியும். இந்த P8I போசைடன் விமானத்தை கடலை மட்டும் கண்காணிப்பதற்கு இந்தியா பயன்படுத்தல. எப்போ சீன எல்லையில பிரச்சனை ஏற்படுதோ அப்பொழுது லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியிலையும் இந்த விமானங்களை இயக்கி சீன பகுதியில இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ் இந்தியா நோட்டமிட்டு இருக்காங்க. குறிப்பா டோக்கலம்ல ஸ்டாண்ட் ஆஃப் நடந்த பொழுது சிக்கிம் பூட்டான் பார்டர இந்தியா இந்த P8I விமானத்தை பயன்படுத்தி கண்காணிச்சாங்க. இந்த விமானங்கள் இதுவரைக்கும் இந்திய பெருங்கடல் பகுதியை 44,000 மணி நேரம் சர்வேலன்ஸ் செஞ்சிருக்கு. இந்தியா இன்னும் கூடுதலா 6 P8I விமானங்களை அமெரிக்காவிடம் இருந்து வாங்குவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இதற்கு காரணம் இந்திய பெருங்கடல் பகுதி உலகில் உள்ள கடல் பகுதிகளிலே மிகவும் ஒரு முக்கியமான கடற்பகுதி. இந்த கடல் பகுதி வழியாக தான் மிகப்பெரிய அளவுல வர்த்தக கப்பல்கள் பயணிக்கு. அது மட்டும் இல்லாம வளைகுடா நாடுகள்ல இருந்து வரக்கூடிய எண்ணெய் கப்பல்களும் இந்திய பெருங்கடல் வழியாக தான் அதிக அளவுல பயணிக்கு. இதனால உலகின் பல நாடுகள் இந்திய பெருங்கடல் பகுதியை தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இதன் காரணமாக தான் இந்திய பெருங்கடல் பகுதியை கண்காணிப்பதற்கு இந்திய கடற்படை இந்த P8I போசைடன் விமானங்களை அதிக அளவுல பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த விமானங்கள் கிட்டத்தட்ட 10 வருடங்களா இந்திய கடற்படையில பயன்பாட்டுல இருந்து வருது. தற்போது இந்த விமானங்களோட செயல்திறனை அதிகரிப்பதற்கு சில முக்கியமான அப்கிரேடுகளையும் இந்தியா இப்ப செஞ்சிருக்காங்க. இந்த விமானத்துல போர்க்கப்பல்களை தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு அதிநவீன ஆன்டிஷிப் மிசைல தற்போது இணைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் போர்க்கப்பல்களை தாக்கி அழிப்பதற்கான டார்பிடோக்களும் இந்த விமானத்துல இருக்கு. இந்த விமானங்கள் வெறுமனே சர்வேலன்ஸ் மற்றும் ரெக்கானசன் ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்வதற்கு மட்டும் இந்தியா பயன்படுத்தல. தேவைப்பட்டால் இந்த விமானங்கள்ல இருக்கக்கூடிய ஆன்டிஷிப் மற்றும் டார்பிடோக்களை பயன்படுத்தி எதிரி கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்த முடியும். அது மட்டும் இல்லாம இந்த விமானத்துல ரேத்தியா நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட ANAPY-10 அப்படிங்கிற ஒரு அதிநவீன ரடார் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த ரடார் சிஸ்டம் மூலமா நீருக்கு அடியில் மூழ்கி இருக்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்களை கூட மானிட்டர் செய்ய முடியும். இந்த விமானத்தினால அதிகபட்சமா 86,000 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். P8I போசைடன் விமானங்கள்னால அதிகபட்சமா 907 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். இந்த விமானங்கள்னால தொடர்ந்து 8,300 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிக்க முடியும். P8I போசைடன் விமானத்துல மிசைல்ஸ், பாம்ப்ஸ் போன்ற ஆயுதங்களை எடுத்து செல்வதற்கு 11 ஹாட் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஹாட் பாயிண்ட்ஸை பயன்படுத்தி AGM-84 ஹர்பூன் ஆன்டிஷிப் மிசைல்ஸ், MARK-54 டார்பிடோஸ், கடல் கண்ணிவெடிகள் போன்ற பல்வேறு விதமான ஆயுதங்களை எடுத்து செல்ல முடியும். இது போன்ற சிறப்பு அம்சங்கள் இந்த விமானத்துல இருக்கிறதுனாலதான் இந்திய பெருங்கடல் பகுதியை இந்தியாவால மிக சிறப்பாக கண்காணிக்க முடியுது. என்ன பொறுத்த மட்டில் இது போன்ற விமானங்களை இந்தியா உள்நாட்டிலே தயாரித்தால் மிக நல்லதா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.